ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏமாஸ்டி ஃபுட்ஸில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கருவாடு தொக்கு பார்க்கலாம். கருவாடு தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கறிவேப்பிலை. இப்போ இது மூணும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் வந்து வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள். வெங்காயம் தக்காளியோட மிளகாய் நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நாம் சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நம்ம 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க வாழை கருவாடு துண்டுகளை இந்த குழம்புல சேர்த்துடலாம். கருவாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது நல்லா சுண்டி தொக்கா வரணும். நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். கருவாடுலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சுண்டணும். இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சுவையான கருவாடு தொக்கு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஏமாஸ்டி ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.